அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பித்ருதோஷம் நீக்கும் ஒரு அற்புத தலம். இத்தலத்தில் பெற்றோர் இழந்த பெண்களும் இத்தலத்தில் அவர்கள் கையால் தர்ப்பணம் கொடுக்கலாம். மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம். இத்தலம் எங்கு உள்ளது? இத்தலத்தில் பெண்கள் எப்படி அவர்கள் கைகளால் தர்ப்பணம் செய்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். தோஷத்தில் மிகவும் பாதிப்பு அதிகம் கொடுக்கக்கூடிய தோஷம் பித்ருதோஷமாகும். பித்ருதோஷம் இருந்தால் அந்த வீட்டில் சுபகாரியம் மற்றும் திருமண தடை, தொழிலில் பாதிப்பு, வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி உடல் நலக்குறைவு ஏற்படும், வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் பித்ருதோஷங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நமது முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கும் அவர்களுக்கு உரிய சடங்குகளை தவறாமல் செய்து வர வேண்டும். நீங்கள் கொடுக்கும் தர்ப்பணத்தில் உணவும் தண்ணீரும் பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவாகும். நீங்கள் அவற்றை செய்ய தவறும் போது அவர்கள் பசியாலும் தாகத்தினாலும் வாடுவார்கள். அப்போது அவர்கள் சபிப்பார்கள். அதற்காகத்தான் வருடத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் மகாளி அமாவாசை, இந்த மூன்று அமாவாசைகளிலும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அமாவாசை போன்ற புண்ணிய நாட்களில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை பச்சரிசியை ஊற வைத்து அதில் வெல்லம் கொஞ்சம் எள்ளு கலந்து பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டும். இப்படி அமாவாசை தோறும் செய்து வரலாம். அல்லது முக்கியமான ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாளி அமாவாசை பசுமாட்டிற்கு உணவு கொடுத்து வந்தால் பித்ருதோஷத்தின் தாக்கம் குறைந்து கொண்டே வரும். வருடம் ஒரு முறையாவது பெற்றோர்களுக்கான திதியும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்ப்பணம் செய்யக்கூடிய ஊர்களில் சென்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு ராமேஸ்வரம், அந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஊர்களில் சென்று தர்ப்பணம் செய்து வந்தால் அதிக பலன்கள் கிடைக்கும். பித்ருக்கள் சாபமும் படிப்படியாக நீங்கக்கூடும். முக்கியமாக அமாவாசை தோறும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் வருடம் ஒரு முறையாவது செய்து வரும்போது தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடை இல்லாமல் இனிதே நடந்தேறும். தர்ப்பணம் செய்யும் நாளில் கண்டிப்பாக அன்னதானம் செய்ய வேண்டும். குடும்பத்தில் பெற்றோருக்கு ஒரே ஒரு பெண், அவர்கள் காலமாகிவிட்டனர். அவர்களுக்கு அந்த பெண் திதி கொடுக்க வேண்டும். திதி கொடுக்க மறந்தவர்கள் அல்லது திதி கொடுப்பதே தெரியாமல் இருந்தவர்கள் அல்லது வாரிசு இல்லாமல் அந்த வீட்டில் பெண்கள் மட்டும் இருப்பவர்கள் வீட்டில் திதி தர்ப்பணம் இந்த கோவிலில் கொடுக்கிறார்கள். அந்த கோவில் எங்கு உள்ளது என்றால் செங்கல்பட்டிலிருந்து திருக்கல் குன்றம் சாலையில் நென்மேலி என்ற கிராமத்தில் லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. திதி கொடுக்க மறந்தவர்கள், திதி கொடுப்பதே தெரியாமல் இருந்தவர்கள், வாரிசு இல்லாத அல்லது இழந்த பெற்றோர்களுக்கு இக்கோவிலில் பெற்றவர்களுக்கு திதி கொடுக்கிறதுக்கு அல்லது தர்ப்பணம் கொடுக்கிறதுக்காக பெண்கள் இவ்வாலயத்திற்கு வர்றாங்க. பெண்கள் சார்பில் தானே நின்று திதி கொடுக்கிறார் பெருமாள். இந்த கிராமத்தின் மத்தியில் சிரார்த்த சம்ரட்சண பெருமாள் என்னும் பெயரோடு லக்ஷ்மி நாராயணன் சேவை சாதிக்கிறார். பித்ரு வேலை பூஜை என்னும் பிற்பகல் 12 மணி முதல் 1 மணிக்குள் இந்த கிரியைகளை பெருமாள் ஆராதனம் ஏற்று விரதமிருந்து செய்கிறாராம். திதி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் 11 மணிக்குள் பெருமாள் சன்னதிக்கு வர வேண்டும். மஞ்சள், எள், தர்ப்பை புல், விரலில் அணிய பவித்திரம், வெற்றிலை பாக்கு பழம் ஆகியவற்றை பெருமாளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தங்களுடைய பித்ருக்களுக்கான சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு கோவிலின் பின்பக்கத்தில் உள்ள விஷ்ணுபாதம் என்னும் பெருமாளின் திருவடியில் அருகில் சென்று திதி கொடுப்பவர் தன் முன்னோருக்கு மறுபடியும் ஒரு சங்கல்பத்தை விஷ்ணுவின் திருவடிகளில் சொல்ல வேண்டும். திதி கொடுப்பவர் தன் முன்னோருக்கு மறுபடியும் விஷ்ணு பாதத்தின் அருகில் சென்று சங்கல்பம் செய்து சுவாமியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மீண்டும் அவர்கள் பெருமாள் சன்னதிக்கு வந்து பெருமாளுக்கு மகா சங்கல்பமும் சகல உபச்சாரங்களுடன் பூஜையும் நடத்த வேண்டும்.
இறுதியில் நம் வீட்டில் செய்யும் சம்பிரதாய திவச சமையல் போல் வெண்பொங்கல், தயிர் சாதம், பிரண்டையுடன் கலந்த எள் துவையல் எல்லாம் செய்யப்பட்டு நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது பெருமாளுக்கு. இதை ஏற்று நம் முன்னோர்களின் ஆத்மாக்களை பெருமாள் திருப்திப்படுத்துவதாக ஐதீகம். கயா, காசி, ராமேஸ்வரம் ஆகிய தலங்களில் இல்லாத சிறப்பு இத்தலத்தில் உண்டு. பெண்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய தலம். பித்ருக்களுக்கு செலுத்த வேண்டிய கடமையில் இருந்து தவறியவர்கள் அனைவரும் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அவரவர் தங்கள் கைகளால் முன்னோர்களுக்கு அல்லது பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய தலமாகும். இத்தலத்தில் உள்ள விலாசம் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில், ராமணா தெரு, நென்மேலி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இத்தலம் உள்ளது. தினமும் நடைபெறும் இந்த பூஜையில் அவரவர் பித்ருக்கள் திதியிலோ அல்லது அமாவாசை நாளில் அல்லது ஏகாதசி போன்ற எந்த நாளில் முடியுமோ அந்த நாளில் செய்யலாம். கயா சென்று தர்ப்பணம் செய்த பலனை கொடுக்கும். அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.